குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம கிளாஸ் ஃபோரோட சயின்ஸ் சப்ஜெக்ட் பார்க்க போகிறோம். ஸோ சயின்ஸில் நம்ம ஃபோர்த் லெசன் விசிட் டு அ ஃபார்ம் அப்படின்ற லெசன் பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த லெசன் நம்ம நேற்று கம்ப்ளீட் பண்ணோம். ஸோ இப்போ வந்து அதுக்கு கீழே இருக்கிற நான் எக்ஸசைஸ் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் ரோமன் என்ன, ஃபில் இன் த பிளாங்க்ஸ். ஸோ ஃபில் இன் த பிளாங்க்ஸ் நம்ம பார்க்கலாம். இன் த ஃபார்ம் டேஷ் அண்ட் டேஷ் அ த பிளான்ஸ் இன் த கார்டன். ஸோ ஃபார்மில் என்னென்ன பிளான்ஸ் எல்லாம் வந்து கார்டனில் பார்த்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து நார்மலாகவே ஃபார்மில் வந்து என்னென்ன பிளான்ஸ் உங்களுக்கு தெரியுமோ அதை நீங்கள் எழுதிக்கலாம். ஸோ அதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் க்வெஸ்சனோட ஆன்சர். செகண்ட் க்வெஸ்சன், டேஷ் அண்ட் டேஷ் ஆர் த டைப்ஸ் ஆஃப் கவுஸ் சீன் இன் த ஃபார்ம். ஸோ ஃபார்மில் வந்து என்னென்ன டைப்ஸ் ஆஃப் கவுஸ் வந்து பார்க்க முடியும்னு கேட்டிருக்காங்க. ஸோ என்னென்ன டைப்ஸ்னா கிர், சிந்தி, ஜெர்சி, கார்டன் ஸ்விஸ், ஸோ கேரான் ஸ்விஸ். ஸோ இதில் வந்து எனி டூ நீங்கள் எழுதலாம், கிர், சிந்தி, ஜெர்சி இல்லைனா கேரான் ஸ்விஸ். ஸோ இதுதான் உங்களோட செகண்ட் ஃபில்லப்போட ஆன்சர். ஸோ தேர்ட் ஒன் என்னென்னா, முர்ரா டைப் ஆஃப் பஃபலோ கிவ்ஸ் டேஷ் லிட்டர்ஸ் ஆஃப் மில்க். ஸோ அது வந்து 30 லிட்டர்ஸ் ஆஃப் மில்க் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம லெசனில் பார்த்தோம். ஸோ தேர்ட் ஒன்னோட ஆன்சர் 30 லிட்டர்ஸ். ஃபோர்த் ஒன், டேஷ் அண்ட் டேஷ் ஆர் மிக்ஸ் டுகெதர் டு ஃபார்ம் அ நேச்சுரல் மேன்யூர். ஸோ நேச்சுரல் மேன்யூருக்கு என்னென்னலாம் போடுவாங்கன்னா வேஸ்ட், அதாவது நம்ம வந்து கவுடங் அண்ட் அர்த் வார்ம் எழுதலாம். ஸோ கவுடங் அண்ட் அர்த் வார்ம் தான் வந்து ஃபோர்த் ஒனோட ஆன்சர். டோன்ட் த்ரோ டேஷ் இன் பப்ளிக் பிளேஸ். ஸோ பப்ளிக் பிளேஸில் என்ன த்ரோ பண்ணக்கூடாது, வேஸ்ட் த்ரோ பண்ணக்கூடாது. ஸோ ஃபிஃப்த் ஒன்னோட ஆன்சர், டோன்ட் த்ரோ வேஸ்ட் இன் பப்ளிக் பிளேஸ். நெக்ஸ்ட் ஆன்சர் த ஃபாலோயிங், ரைட் டவுன் த நேம் ஆஃப் த ட்ரீ சீன் இன் தி அக்ரிகல்ச்சரல் ஃபார்ம்ஸ். கோகோனட் ட்ரீ, பனானா ட்ரீ, பப்பாயா ட்ரீ, அந்த மாதிரி நீங்கள் என்னென்ன ட்ரீஸ் பார்த்தீங்க அப்படின்றத எழுதலாம். நெக்ஸ்ட் மென்ஷன் சம் மில்க் ப்ராடக்ட்ஸ். ஸோ மில்க் ப்ராடக்ட்ஸ் வந்து நீங்கள் நார்மலாக உங்களுக்கு என்னென்ன மில்க் ப்ராடக்ட்ஸ் தெரியுமோ அதை எழுதலாம். ஃபார் எக்ஸாம்பிள், பட்டர், சீஸ், யோகட், கர்ட். ஸோ இதெல்லாம் தான் வந்து மில்கோட ப்ராடக்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் வந்து, விச் டைப் ஆஃப் பஃபலோ வில் கிவ் அஸ் மோர் மில்க். ஸோ என்னதுன்னா, இப்போ நம்ம ஃபில் இன் தி பிளாங்க்ஸில் பார்த்தோம் இல்லையா, முரா டைப். ஸோ அதுதான் வந்து மோர் மில்க் கொடுக்கும். ஸோ அது வந்து 30 லிட்டர்ஸ் ஆஃப் மில்க் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி எழுதணும். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், லிஸ்ட் த ஃபுட் ப்ராடக்ட்ஸ் வி கெட் ஃப்ரம் தி அக்ரிகல்ச்சரல் ஃபார்ம்ஸ். ஸோ அக்ரிகல்ச்சரல் ஃபார்ம்ஸ்லேருந்து நம்மளுக்கு என்னென்ன ஃபுட் ப்ராடக்ட்ஸ்லாம் கிடைக்கும்னா, அக்ரிகல்ச்சரல் ஃபார்ம்ஸ்லேருந்து என்ன கிடைக்கும், இப்போ ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் நேம்லாம் எழுதலாம். ஸோ அதெல்லாம் தானே நம்மளுக்கு அக்ரிகல்ச்சரல் ஃபார்ம்லேருந்து கிடைக்கிறது. ஸோ டொமேட்டோ, அப்புறம் உங்களுக்கு வேறு என்னென்ன தெரியுமோ அந்த மாதிரி அந்த வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் நேம் நீங்கள் எழுதுங்க. ரைட் அபவுட் த ஃபார்ம் சீன் இன் யோர் பிளேஸ். ஸோ உங்கள் வீட்டுக்கிட்ட ஆர் உங்கள் இடத்துல வந்து என்ன ஃபார்ம்லாம் உங்களுக்கு தெரியுமோ, ஐ மீன் ஃபார்ம் பற்றி என்னெல்லாம் உங்களுக்கு தெரியுமோ, ஸோ அதை வந்து நீங்கள் எழுத போகிறீங்க. ஸோ இதுதான் வந்து ஆன்சர் த ஃபாலோயிங். ஸோ டீட்டெயிலும் அதே தான், நீங்கள் அக்ரிகல்ச்சரல் ஃபார்ம் போனீங்கன்னா அதோட எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இதோட இந்த லெசன் கம்ப்ளீட் ஆகுது. ஸோ வந்து இந்த லெசனில் நம்ம விசிட் டு அ ஃபார்ம் அப்படின்ற லெசனில் வந்து ஒரு ஃபார்முக்கு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் விசிட் போகிற மாதிரி பார்த்துருந்தோம். அண்ட் அங்கே வந்து என்னென்னலாம் கற்றுக்கிட்டாங்க அப்படின்றத பார்த்தோம். அண்ட் அனிமல்ஸோட ப்ரொடெக்ஷன், அதாவது சேஃப்டி, அண்ட் நம்ம என்விரான்மெண்ட் எப்படி சுத்தமாக வச்சுக்கணும், அந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நம்ம அங்கே கற்றுக்கிட்டோம். ஸோ அதோட இந்த லெசன் முடியுது. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம நியூ லெசனோட ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த கிளாஸ் இதோட முடியுது. தேங்க்யூ.